தமிழகத்தின் தொடர் வெற்றியின் நாயகனாக ஸ்டாலின் வலம் வருவதற்கு காரணம் என்ன? 35 ஆண்டுகால அரசியல் வாழ்க்கையிலும் மக்கள் ஏன் என் பக்கம் வர தயங்குகிறார்கள், வரமாட்டுகிறார்கள் என்று 35 ஆண்டுகால அரசியல் வாழ்க்கையிலும் மக்கள் என்னை வெறுக்க என்ன காரணம் என புலம்பி தவிக்கிறார் ராமதாஸ். ராமதாஸ் செய்த தவறுகள் என்ன? தன் மகனையும் மருமகளையும் மட்டுமே அரசியல் அடையாளமாக காட்டிக்கொண்டதா, அல்லது தன் சொந்த இனமான வன்னியர் இன மக்களையும் காக்க தவறி வன்னியர் இன சொத்துக்களை தன் சொத்தாக்கி கொண்டதா? தமிழக அரசியல் கட்சிகளுக்கு மட்டும் நம்பகத்தன்மை இல்லாத தலைவராக இருந்த ராமதாஸ் தன் இனத்தவருக்கும் நம்பகத்தன்மை இல்லாமல் போனதற்கான காரணம் என்ன என்பது குறித்து இன்றைய கிங் வாய்ஸில் வெற்றியின் நாயகனாக ஸ்டாலின், புலம்பி தவிக்கும் ராமதாஸ் காரணம் என்ன என முழு அலசல்களை இன்றைய கிங் வாய்ஸும் காணலாம். பாருங்கள், நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை, கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும். தங்கம் ஹாஸ்பிடல், நாமக்கல். தமிழகத்தில் கடந்த 5 ஆண்டுகளாக நடைபெற்று வரும் அனைத்து தேர்தல்களிலும் தொடர் வெற்றியை பெற்று வெற்றியின் நாயகனாக தமிழக முதல்வர் ஸ்டாலின் இருக்கிறார். அந்த வரிசையில் தமிழகத்தில் கடந்த 35 ஆண்டுகளுக்கு மேலாக அரசியல் களம் கண்டிருக்கக்கூடிய டாக்டர் ராமதாஸ் நேற்று புலம்பி தவித்திருக்கிறார். அதாவது அவரது 36வது ஆண்டு விழாவில் பேசிய டாக்டர் ராமதாஸ் சமத்துவம், சகோதரத்துவம் மற்றும் சமூக நிதி என கடந்த 35 ஆண்டுகளாக தமிழக அரசியலில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என பல முன்னெடுப்புகளை நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். என் பின்னால் மக்கள் வர தயங்குகிறார்கள், வர மாட்டேன் என்கிறார்கள். இது குறித்து ராமதாஸ் புலம்பி தவித்திருக்கிறார். இந்த ராமதாஸின் புலம்பலுக்கு யார் காரணம்? அவரேதான் முழு காரணம். ஏனென்றால் அவர் ஒரு நம்பகத்தன்மை இல்லாத ஒரு அரசியல் தலைவராக தமிழக அரசியல் களத்தில் உருவாகி இருக்கிறார். அந்த நம்பகத்தன்மை என்பது அரசியல் கட்சிகளுக்கும் மாற்றுக் கட்சியினருக்கும் மட்டுமல்ல, தான் சார்ந்த வன்னியர் இன சமுதாயத்திற்கே ஒரு நம்பகத்தன்மையற்ற தலைவராக உருவெடுத்ததுதான் இப்படி ராமதாஸ் புலம்பி தவித்ததற்கான காரணம். இதை எப்பொழுது உணரப்போகிறார் டாக்டர் ராமதாஸ் என்பதுதான் கேள்விக்குறியாக இருக்கிறது. திமுக தலைவராக கலைஞர் மற்றும் அதிமுகவில் அம்மையார் ஜெயலலிதா இருந்த காலகட்டங்களில் வன்னியர்களின் ஒட்டுமொத்த வாக்கு வங்கியும் என் கையில் தான் இருக்கிறது என்று ஒரு போலி பிம்பத்தை கட்டமைத்து தேர்தலுக்கு தேர்தல் அணி மாறி தான் இருக்கும் இடம்தான் வெற்றி கூட்டணி, தான் இருக்கும் பக்கம்தான் ஜெயிக்கும் என்றெல்லாம் போலி வேஷம் கட்டி கொண்டு வந்தார். அந்த வேஷத்தை கிழித்தெறிந்த ஒரு நபர் மு.க. ஸ்டாலின். ஏனென்றால் அம்மையார் ஜெயலலிதா, டாக்டர் கலைஞருக்கு பின் டாக்டர் ராமதாஸின் அரசியல் பேரம் ஸ்டாலினிடம் எடுபடவில்லை. ஸ்டாலின் ராமதாஸை சீண்ட மாட்டார் என்று தெரிந்த பின் அவருக்கு அரசியலில் அதிமுகவை தவிர வேறு வழியிடம் இல்லை, இல்லை என்றால் தனித்துதான் போட்டியிட வேண்டும் என்ற கட்டாயத்திற்கு ஆளாக்கப்பட்டார். தொடர்ந்து 3-4 தேர்தல்களாக வெற்றியை சுவைக்க முடியாமலே களம் கண்டதின் விளைவு இன்று தனிமரமாக காட்சியளிக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சியும் டாக்டர் ராமதாஸும். இதற்கு டாக்டர் ராமதாஸ் எடுத்த அரசியல் நடவடிக்கை தான் காரணம். ஏனென்றால் இடஒதுக்கீட்டில் 20% வன்னியர்களுக்கும் பங்கிட்டு கொடுத்ததில் திமுக தலைவர், திமுக முதலமைச்சராக இருந்த டாக்டர் கலைஞருக்கு முக்கிய பங்கு. அவரை தவிர வன்னியர் இனத்திற்கு யாரும் இதுவரை செய்யவில்லை என்பதுதான் உண்மை. இந்த உண்மையை அவ்வப்பொழுது மறந்து விடுவார் டாக்டர் ராமதாஸ். அதன் விளைவுதான் இன்று திமுக அவரை கைவிட்டது. திமுகவை விடுத்து அவர் அதிமுகவோடு சேர்ந்து கடந்த தேர்தலில் கடைசி நாள் என்று அதிமுகவோடு சேர்ந்து ஆடிய நாடகம் வன்னியர்களுக்கான உள் ஒதுக்கீடு குறித்து அது சட்டத்தின் முன்பாக நிற்காமல் இன்று அது குப்பை தொட்டிக்கு சென்றிருக்கிறது. இதெல்லாம் டாக்டர் ராமதாஸின் அரசியல் போலி வேடத்தை தோலறித்து காட்டியதுதான் வன்னியர் இன மக்கள் இவர் பின்னால் செல்லாமல் இருக்கிறார்கள். அப்படியே இந்த வன்னியர் இன மக்களுக்குத்தான் உண்மையாக இருந்தாரா என்று பார்த்தால், வன்னியர் சங்கம் ஆரம்பிக்கும் பொழுது நானோ என் வாரிசுகளோ எந்த காலத்திலும் இந்த சங்கத்திலோ அல்லது பாட்டாளி மக்கள் கட்சியிலோ அரசியலுக்கு வரமாட்டார்கள், என்னை தவிர யாரும் என் குடும்பத்தில் வரமாட்டார்கள் என்று கூறினார். அப்படி வந்தால் என்னை முச்சந்தியில் சவுக்கில் அடியுங்கள் என்று கூறிய மனிதர் தான் ராமதாஸ். ஆனால் டாக்டர் அன்புமணி ராமதாஸை திமுகவின் ஆதரவோடு பின்வழியாக எம்பி ஆக்கி மத்திய அமைச்சராக்கினார். இதனால் வன்னியர் இனத்திற்கு ஏதாவது செய்திருக்கிறாரா என்று பார்த்தால் ஒன்றும் இல்லை. அப்பொழுது வன்னியர் இனத்திற்காக வன்னியர் சமுதாயத்துக்கு உட்பட்ட சொத்துக்களை எல்லாம் அறக்கட்டளையின் மூலமாக கொண்டு வந்து அந்த அறக்கட்டளையை இவர் குடும்பமே கேப்சர் செய்ததாக சர்ச்சைகள் இருக்கிறது. இதற்கான விளக்கத்தை இதுவரையிலும் டாக்டர் ராமதாஸ் அளிக்க முன்வரவில்லை. இதுதான் ஒட்டுமொத்த வன்னியர் இன மக்களும் இவருக்கு பின்னால் வர தயங்குவதற்கும் இவரை விட்டு வெளியேறுவதற்கும் காரணமாக அமைந்தது. அதுவும் இல்லாமல் வன்னியர் இன மக்களை தவறாக வழிநடத்தியது. குறிப்பாக 87 வன்னியர்களை உசுப்பேத்தி அவர்களை கலவரக்காரர்களாக்கி அவர்களை எல்லாம் வன்முறையாளர்களாக மாற்றிய
டாக்டர் ராமதாஸ் இவரை மரவெட்டி என்றே இவரது சமுதாயத்தினரை சொல்வதற்கு காரணம் தவறான வழிகாட்டுதலை கூறிய தலைவராக இருந்ததனால்தான். குறிப்பாக 87 திமுகவின் தலைமையகமான அண்ணா அறிவாலயம் திறக்கப்பட்டு அந்த திறப்பு விழா முடிந்து தமிழகம் முழுவதும் வந்து கொண்டிருந்த தொண்டர்களை இந்த விழுப்புரம் விக்கிரவாண்டி பகுதியில் மறித்து ஓட ஓட விரட்டி அவர்கள் வந்த வாகனங்களை எல்லாம் எரித்து இப்படி தவறாக வழிநடத்திய பெருமை இந்த டாக்டர் ராமதாஸுக்கு உண்டு. அப்படி இவரால் தவறாக வழிநடத்தப்பட்டு உயிர் நீத்த வன்னியர் இன தியாகிகளுக்கு ஏதேனும் இதுவரை செய்திருக்கிறாரா கடந்த 25 ஆண்டுகள் 30 ஆண்டுகளுக்கு மேலாக என்று பார்த்தால் ஒன்றும் இல்லை. ஆனால் இவர் குடும்பமும் இன்னமும் நல்லா இருக்கிறது. டாக்டர் அன்புமணியை தான் பின்வழியில் சாதிக்க வைத்தார் என்று பார்த்தால் தொடர்ந்து இப்பொழுது தருமபுரி சீட்டிலும் தனது மருமகளை நிறுத்தி வைக்கிறார். தேர்தல் களத்திற்கு தன் பேரப்பிள்ளைகளை அனுப்பி வைக்கிறார். இப்படி இவரை விட்டும் இவர் குடும்பத்தை விட்டால் வேற யாரும் பாட்டாளி மக்கள் கட்சியில் கோலோச்ச முடியாது என்ற ஒரு நிலையை ஏற்படுத்தியதுதான் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் வன்னியரின மக்களுக்கும் உள்ள தொடர்பு அற்றுப்போனதற்கு காரணம். இது மட்டுமல்ல, பாட்டாளி மக்கள் கட்சி என்பது ஒரு அனைத்து சமுதாய மக்களுக்குமானது என்று அவர் கூறுகிறார். அப்படி இருந்த ராமதாஸ் கூறிக்கொண்டிருக்கும் நிலையில் ஆனால் வன்னியர்களை தவிர்த்து மாற்று சமுதாயத்திற்கு என்ன கோரிக்கை விடுத்திருக்கிறார் அல்லது மாற்று சமுதாயத்தினருக்காக ஏதேனும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறாரா என்று பார்த்தால் எந்த விதத்திலும் அவர் அந்த சூழ்நிலைக்கு வரவே இல்லை. ஏனென்றால் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் கூட வன்னியர் இடஒதுக்கீடை மட்டும் பேசியதன் காரணமாக ஒட்டுமொத்தமாக அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய வன்னியர்களின் வாக்கையும் 50% தான் பெற முடிந்தது. வன்னியர் அல்லாத அனைத்து சமுதாயத்தினரையும் ஒட்டுமொத்தமாக திமுகவின் பக்கம் செல்வதற்கு ராமதாஸின் தவறான அரசியல் நடவடிக்கையே காரணமாக அமைந்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக அதிமுகவிற்கு திமுக ஒரு தீய சக்தி என்று அம்மையார் ஜெயலலிதா கூறுவார். அப்படியாப்பட்ட அதிமுகவினரின் வாக்குகளை தேர்தல் பிரச்சார களத்திற்கே வராமல் ஸ்டாலின் தனது சொந்தமாக்கி இருக்கிறார் என்றால் அதுதான் ஒரு தேர்ந்த அரசியல் தலைவனுக்கான அடையாளம். வயது மூத்தவராக இருந்தாலும் அரசியல் நடவடிக்கை என்பது ஸ்டாலினிடம் இருந்து இன்னும் 5% கூட டாக்டர் ராமதாஸ் கற்றுக்கொள்ளவில்லை. இப்படி அரசியல் களத்தை எப்படி மாற்றி கட்டமைக்க வேண்டும், ஒரு புது தளத்தை எப்படி வடிவமைக்க வேண்டும் என்பதெல்லாம் தெரியாமல் தனக்கும் தன் குடும்பத்திற்கும் என்னவெல்லாம் தேவை என்று அதை மட்டும் நிறைவேற்றிக் கொண்டிருக்கக்கூடிய தலைவராக டாக்டர் ராமதாஸ் இருப்பதனாலே எந்த மக்களும் இவரை பின்தொடர மாட்டுகிறார்கள். ஏன், குறிப்பாக வன்னியரின மக்களுமே இவரை விட்டு சென்று விட்டதற்கான காரணமாக அமைந்திருக்கிறது. இனியாவது இந்த சூழ்நிலையை உணர்ந்திருக்கிற ராமதாஸ் தனது மாற்று அரசியலை முன்னெடுப்பாரா அல்லது தனது இறுதி காலம் வரை இதே அரசியல் நடவடிக்கையில் தான் மக்களோடு மக்களாக இல்லாமல் தனித்து விடப்பட்ட அரசியலை செய்து கொண்டிருக்க போகிறாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இது போன்ற அரசியல் அப்டேட்டுகளை உடனுக்குடன் காண King 360 இணைந்திருங்கள். நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை, கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும். தங்கம் ஹாஸ்பிடல் நாமக்கல்.